போலியில அப்படியே திரும்பி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டேமுங்க அது, நம்ம டேம் துறக்கிறது. அதாங்க நம்ம ஊரை பார்த்து புறப்பட்டாச்சு. இந்த மாதிரி எல்லா பக்கம் போட நல்லா இருக்குமே. ஹலோ கைஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நான் மலம்புரா ரைடோட எபிசோட் 6 வந்துட்டோம். எபிசோட் 5 யாராவது பார்க்காத மார்க்காக செக் பண்ணி பாருங்கள். மலம்புரா ரைட் 2023 அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது, அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ரைலர்லேருந்து எபிசோட் 5 வரைக்கும் வந்துடும். எபிசோட் 5 வந்து பார்த்திங்கன்னா நம்ம நம்ம மலம்புரா டேம் வந்து டேம் மேலே ஏறி அதோட கட் பண்ணியிருப்போம். அந்த டேம்லேருந்து வந்து இந்த வீடியோ வந்து நம்ம வீட்டுக்கு போகிற வரைக்கும் வரும். வீட்டுக்கு போகிறத வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டிலேருந்து ஷூட் பண்ணுவோம். நைட்டுக்கு விளாகனால ஒழுங்காக வராது. அதெல்லாம் வீடியோக்குள்ளே போய் பாருங்கள். நம்ம சேனல் புதுசு வந்து நம்ம மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை தட்டிட்டுருக்கோங்க. நம்ம இன்றைக்கி டேட் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 29 இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பக்ரீத்து. சரிங்க, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆனால் எவ்வளோ வரைக்கும் தண்ணி நின்று பார்த்துருக்க? இந்த கல் வரைக்குமே இருந்துச்சு தண்ணி. இப்போ ஃபுல்லாமே இப்போ அங்கே எழுதியிருக்கானுங்க MWL மலம்புழா ஒண்டர்லேண்ட் அப்படியே இருக்கும். இதான் நம்ம சென்டர் வியூ காமிக்கிறேன்னு சொன்னேன்ல, இதான் நம்ம சென்டர் வியூ. இது உண்மையா சென்டர் இல்லையே? இங்கெல்லாம் அப்படி நடந்து போகலாம், இதெல்லாம் பார்க்கலாம். பட் நம்மளுக்கு டைம் இல்லை. டைம் இல்லாத காரணத்தால் மேலே மட்டும் மேலாம் நம்ம அப்படியே நம்ம இந்த அந்த வழியில் வந்து இப்படி ஏறி இந்த இதுலெல்லாம் ஏறி இப்படி வந்தாங்க. பார்த்துங்க, நம்ம அப்படியே எக்ஸியும் அப்புறம் இந்த ரோப்பு அந்த இது இருக்குல்ல அதை மட்டும் பார்த்துட்டு அப்படியே நமக்கு புறப்பட வேண்டியதான் நம்ம வீட்டுக்கு. ரொம்ப லேட்டாக போகிறக்கே 11 இங்கே சென்ட்ரு வீ கரெக்டாக இருக்கும். இங்கே தாங்க நம்ம சென்ட்ரு வியூ எப்படி இருக்கு? மறக்காமல் ஒரு கமெண்ட் மட்டும் தட்டி விட்ருங்க. அப்படியே பூட்டு ஏ நம்மளே போட்டில் தான்டா வந்திருக்கோம். கருங்கப்பல்லாம் வந்திருக்கோம். இந்த இது மாதிரி இருக்கு, இதில் நடந்து போயிட்டு அப்புறம் அந்த கல் மாதிரி சிலையை பார்த்துட்டு அப்புறம் அங்கே ஒரு எக்ஸி இருக்கும், அதையும் பார்த்துட்டு அப்படியே நம்ம அந்த வழியே போயிட வேண்டியதாங்க. சரி, அங்கே ஒரு தூக்குப்பாளம் இருக்கு பாரு, வரணே அங்கே இருக்கு பாரு, அதில் வந்துட வேண்டியதான். அப்படியே வந்துட்டு நம்ம இந்த வெளியே போய் எக்ஸிட் ஆகிட வேண்டியதான். இந்த மலம்புழா தண்ணி வரும்ல அந்த ஸ்பாட்டில் நின்றுருக்கோம். இப்போ நம்ம பாருங்க, இதான் நம்ம சென்டர் இரும்பு செயின். நம்ம சைக்கிள் செயினோட பல மடங்கு பெரிய செயினுங்க. இதை வச்சு இது இழுப்பாங்க. இழுக்கும்போது அந்த டேமில் இருந்து அப்படியே தூங்கும், தண்ணி எல்லாம் வந்துடும். இந்த தண்ணி தான் நம்ம ஊரில் இருக்க அந்த என்ன சொல்கிறது அது உங்களுக்கு குடிக்கிறது இல்லைடா சாலுக்கு இது என்னது தமிழ். நான் ஒன்று காமிச்சிருப்பில்ல, தண்ணி வருது மீன்லாம் பிடிச்சோம்ல அந்த இதில் எல்லாம் இந்த தண்ணி தான் வருது. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், இந்த பக்கெட் எதுக்குன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா நம்ம மீன் பிடிக்கலாம் சொன்னான் நம்ம அந்த தம்பி. சரி, மீன் பிடிக்கலாம் சொல்லிட்டு மீன் பிடிச்சி எதுக்குள்ளே போடுறோம்னு சொல்லிட்டு ஒரு பக்கெட் அப்படியே கையோட தூக்கிட்டு வந்தோம். அந்த இதை மட்டும் காமிக்கிறோம், இந்த செயின் அந்த இது தூக்குறது அவ்வளோதான். நம்ம இறங்கியாச்சு, நீ போயிட்டு வேறு அந்த ரெண்டு சிலைகிட்ட மட்டும் போயிடலாம். அந்த நாய் மாதிரி இந்த ஓனாய் மாதிரி இருக்கிற சிலைகிட்டையும் புளி மாதிரி இருக்கிற சிலைகிட்டையும் புளி வந்து சும்மா வருது. புளி கூடல அடைச்சிட்டாங்க அந்த ஒரு இதுக்காக. இவங்களுக்கு எல்லாம் தான் ஒரு ஆட்ஸ் ஆஃப் பண்ணணும். தண்ணி பாய்ச்சல இந்த மாதிரி இருக்குமா? ஏன் வருவேன் சார் மெயின்டெயினே ஓட மாட்டேறானுங்க. அங்கே மேலே ஏதோ ஆடி 18 விடுவாங்க. ஆமாம், ஏன் அப்படி விடுவாங்க? இறக்கம் மேடு, இறக்கம் மேடு. வியூ அங்கே இருக்கு. இன்னும் சைக்கிளில் போகும்போது நான் செருப்பு எடுத்துட்டு பேக்குள்ளே ஓட்டு அப்படியே போயிட வேண்டியதாங்க. பெருங்கல்லே ஓட்டிட வேண்டியதான். நைட் டைமில் போகலாம். நைட் டைமில் வ்ளாக் பண்ண முடியுமா தெரில, பண்ண முடியுமான்னு தெரியல. நான் முடிஞ்ச அளவுக்கு பண்ணுற இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா 26% தான் இருக்குது. வேறு செல்லில் அந்த கிணத்துக்குள்ளேருந்து பேசுகிற மாதிரி அந்த செல்லில் வந்து பார்த்திங்கன்னா ப்ளாக் பண்ணுறேன். இருட்டு தாங்க, இருட்டில் அந்த அளவுக்கு லாக் பண்ண முடியும் தெரில. பாருங்களேன் நடுவில் இங்கே தான் தண்ணி. தண்ணி இருந்திருக்கும் இப்போ இல்லை, ஏன்னா வெயில் காலம்ல. நம்ம ஒரு 6:30 நம்ம வாழையை விட்டு தாண்டணும். அப்போ தான் அந்த ஃபாரஸ்ட் ஃபுல்லாக அப்போ தான் போலீஸ் ஒன்றும் பண்ண மாட்டாங்க. போலீஸ் எல்லாம் ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கேரளா போலீஸ் மட்டும் தான் ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க. ஸ்ட்ரிக்ட் ஃப்ரெண்ட்ஸ் கேரளா ரொம்பவே ஸ்ட்ரிக்ட்டு.
போகும்போது செருப்பு எடுத்துகிட்டு பேக்குள்ளே போட்டுற வேண்டியதான். எல்லாருங்க மெயின் டெவலப் பண்ணுறாங்க மிஸ், நம்ம அப்படியே இங்கே இறங்க வேண்டியதான். நீங்களாம் பார்க்கலாம் தாமரை செடி, தாமரைன்னு விரியல ஒன்றுமே, ஒட்டாக இருக்குது. அங்கே இருக்கா வருண்ணே பாலம், இப்படி தாண்டா போகணும். இங்கே போகலாம், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா போட் ஹவுஸ் இருக்குது. போட் ஹவுஸ்னால் சும்மா போட் ரைடு மாதிரி, ஒரு 100 கொடுத்தீங்கன்னா அந்த மாதிரிலாம் போகலாம். சும்மா கொஞ்சம் தூரத்துக்கு ஒரு 500 அந்த மாதிரி சம்திங். அம்முன்னு எப்படியே வந்துருக்கலாம் தேவருன்னு சொல்லுங்க. ஃபுல்லாக சுற்றி பார்த்த மாதிரி ஆயிடுச்சு. நாங்கள் முடிஞ்சால் 6:30 தான் வ்ளாக் பண்ணுவோம். அப்புறம் நைட் வ்ளாக் உங்களுக்கு பிடிக்காது அவ்வளோக்கா. 6 மணி ஆனாலே நம்ம ஃபோன் கிளியரன்ஸ் இருக்காது, இப்போவே இருக்காது ஃபஸ்ட்டு. நாங்கள் அப்படி இந்த ரோட்டில் ஏறிடுவோம். ஆடுண்டா ரோப்பிட்ட வந்தாச்சு பாருங்க, ஆடு நல்லா இருக்கு, நல்லா ஆடுது. பார்த்தீங்கன்னா போட் ஹவுஸ் இருக்கு, போட் ஹவுஸ் இல்லை அது போட் ரைடு மாதிரி இருக்கு. உங்களுக்கு வேணும்னா போய் செக் பண்ணி பாருங்க. பார்த்தீங்கன்னா போட் ஹவுஸ் இருக்கு, உங்களுக்கு வேணும்னா வந்து செக் பண்ணி பாருங்க. எத்தனை ரூபா அமௌண்ட் தெரியலன்னா நம்ம போலியில அப்படியே திரும்பி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டேமுங்க, அது நம்ம டேம் திறக்கிறது. மொத்தம் 4 இந்த இது இருக்கு, 4 கேட் இருக்கு. இது திறந்து விட்டாங்கன்னா தண்ணி ஃபுல்லாகவே வந்துடும். அந்த தண்ணியெல்லாம் வருது காமி, தண்ணியெல்லாம் இப்படி போயிட்டு அப்புறம் ஊரில் இருக்கிற அந்த வயல் அந்த மாதிரிலாம் போயிருங்க. ஸ்ப்ரெட் ஆகி ஸ்ப்ரெட் ஆகி இப்படி போயிடும். சரி வாங்க அப்படியே போகலாம். டைம் இல்லை நம்மளுக்கு, நல்லா தான் அதுக்கு ஜம்ப் அண்ட் ஜம்படி போகிறது. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க, நம்ம ஓனாய் தலை, ஓனாய் தலையா, ஓனாய் தலைடா, சிலையா தலை, ஓனாய் தலைங்கிறப்ப நம்ம தலை தான். சரிங்க, அது பேர் அந்தி. அந்தியா? அந்தியா அந்தியாடா, ஓனாய் மாதிரி போனிருக்கானுங்க. பாருங்க எந்த வழியில் போகிறது இப்போ? அந்த வழி சுற்றி தான் போகணுமோ? சரி ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே நம்ம வெளியே போய் நம்ம வீடியோ கண்டினியூ பண்ணலாம். அவ்வளோதாங்க, நம்ம இந்த ரோப்பில் ஏறி எப்படி போயிட வேண்டியது நம்ம வீட்டுக்கு. ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே போக வேண்டியது ரொம்ப ஆடுது. நீங்கள் பாருங்க கடைசியாக அந்த டேமை பார்த்துக்குங்க. நடுவில் ஒரு இது இல்லாம அத சொல்றாங்க. சரிங்க, வெளியே வந்துட்டு அப்புறம் கண்டினியூ பண்றேன். இங்க பாருங்க, இதாங்க நம்ம என்ட்ரன்ஸ், என்ட்ரன்ஸ்குள்ள இருக்கோம். நம்ம அப்படியே வெளியே போயிட வேண்டியதான், இப்படிதான் போகணும். வே டு எக்ஸிட், எக்ஸிட் டைட்டாக போச்சு. சரி வாங்க, நம்ம அப்படியே சைக்கிள் எடுத்துகிட்டு பறக்க வேண்டியதை நம்ம வீட்டுக்கு. போடா நம்ம சைக்கிள் இருக்குங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்படி அழுத்தினோம்னா பறந்து ஓடிட்டே இருக்கலாம். சரி, நான் அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு நம்ம என்எச்சிக்கிட்ட வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு லாக் பண்ணுறேன். நம்ம ஊரை பார்த்து புறப்பட்டாச்சு. இது நம்ம ஊருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 81 கிலோமீட்டர் இருக்குது. போயிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எத்தனை மணிக்கு போவோன்னு தெரியலையே, ஒரு 9:30 அந்த மாதிரி அந்த டைமில் தான் ஆகும் நினைக்கிறேன். சார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா 8 தான் இருக்குது, அதனால் முடிஞ்ச அளவுக்கு லாக் பண்ணுறேன். அப்புறம் முடியாத பட்சத்தில் அவ்வளோதான், இந்த மலம்புழா ரைடு வந்து இதோட எண்ட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். சரிங்களா? சரிங்க, நான் அப்படியே வாழாயிரம் வந்து கண்டிப்பாக பண்ணுறேன். ஒவ்வொரு முக்கியமான பிளேஸ் மட்டும் உங்களுக்கு காமிக்கிறேன்.
ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நீண்ட நேரத்துக்கு பிறகு சைக்கிள் ஓட்டி 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 டயர்டாகிட்டு இப்போ ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கருமந்தம்பட்டி பைபாஸ் கிட்ட நெருங்கியாச்சு. இன்னும் நம்ம வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 கிலோமீட்டர் தாங்க இருக்கும், வெற்றிகரமாக பண்ணிடலாம். அப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 9:10 நம்ம இப்படி தான் 10 மணிக்குள்ளே வீட்டுக்கு போய் ஆகணும். வேறு தெரியுதான் தெரியலையே, இந்த அப்படியே ரோடை மட்டும் அப்படியே ரசிச்சுட்டு வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நேரமாக நான் விளாகே பண்ணலைங்க, ஏன்னா சரியான நம்ம இந்த பைபாஸ் கிட்டத்தட்ட நம்ம கேரளாலேருந்து அப்படியே அழுத்திட்டு வந்துட்டு இருக்குங்க. நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா கை வந்து லெஃப்ட் கை வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்கே ஆகலை. இப்போ நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா வருணுக்குள்ள தூக்கமெல்லாம் வந்துச்சு. என்ன பண்ணுறது, நல்லா விதி அவ்வளோதான், நம்ம வந்தாச்சு. நம்ம இன்னும் அப்படியே ஒரு 2 பாலம் மட்டும் ஏறுனா நம்ம ஊர் வந்தாச்சு. நம்ம ஊர்னா கருமந்தம்பட்டி வந்தாச்சு. அப்புறம் அதுலேருந்து நம்ம அப்படியே போய் வேண்டியதான். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோக்கு மட்டும் உங்களை முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்குன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். யாராக இருந்தாலும் சரி, சும்மா அந்த வீடியோ மட்டும் பார்த்துட்டு சும்மா அப்படியே போயிடாதீங்க. எல்லாத்துக்கும் ஷேர் மட்டும் பண்ணுங்கள். உங்களுக்காக அவ்வளோ பெரிய ரைடு போகிறோம், ப்ளீஸ் எல்லாத்துக்கும் அனுப்பி விட்டுருங்க. அதுதான் நீங்கள் பண்ணுற பெரிய உதவியாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அன்னூர் போகணும்னா தென்னமலையும் போகணும்னா லெஃப்ட் எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம அன்னூர் வழியிலலாம் போக மாட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கருமந்தம்பட்டி வழி காலப்பட்டி 14 ராசிப்பாளையம் 4 இதெல்லாம் வந்து தேவையே இல்லைடா சாமி. பார்த்துங்க, காலப்பட்டி 14 ராசிப்பாளையம் 4 இன்னும் போடுங்க. நம்ம கருமந்தம்பட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 7 கிலோமீட்டர் சம்திங் இருக்குது, அதெல்லாம் முடிக்கணும் லைலைனா. அப்புறம் அங்கே கருமந்தம்பட்டியிலேருந்து நம்ம ஊருக்கு ஒரு 15 கிலோமீட்டர் அழுத்தணுங்க, அது நினச்சாலே ஒரு மாறு இருக்குது. சரி வாங்க, அப்படியே ஆனதாகட்டும், அப்படியே அழுத்திட்டு போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரைடோட கடைசி டோல்கேட்டு, கடைசி பைபாஸ் கூட சொல்லிக்கலாம். இப்போ பாருங்கள், மொத்தம் 6 லேன் இருக்குது கருமந்தம்பட்டி பைபாஸில் டோல்கேட்டுங்க. அது ஃபுல்லாக வெளிச்சமாக இருக்குது, பரவாயில்ல. இந்த இடம் நல்லாயிருக்கு, இந்த மாதிரி எல்லா பக்கம் போட்டால் நல்லாயிருக்குமே. ஐயோ, சைக்கிளை சரியான வேகத்தில் போயிட்டுருக்குங்க. இதான் நம்ம டோல்கேட்டு, கடைசி டோல்கேட், நம்ம ரைடோட கடைசி டோல்கேட்டு. அவ்வளோதான், நீ நம்ம அப்படியே போயிட வேண்டியதான். சிங்கிள் பள்ளி கடைசி டோல்கேட்டுங்க, இது கொஞ்சம் பெரிய டோல்கேட்டு. பார்த்துங்க கடைசி டோல்கேட், இதான் நம்ம கடைசி டோல்கேட். அப்படியே பார்த்துங்க, இதோட நம்ம அப்படியே டோல்கேட்டே வராது. அவ்வளோதாங்க, டோல்கேட்டே முடிஞ்சு. ஃபைனலி நம்ம ஊருக்கு வந்து ரீச் பண்ணிட்டோம். எப்படியோங்க நம்ம கேரளா மலம்புழா போயிட்டு நைட்டு வந்துட்டுங்க. இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 10:48 ஆகுது, 11 மணின்னு வச்சுக்கலாம் ரவுண்டாக. நம்ம அப்படின்னா நம்ம 17 மணி நேரமாக நம்ம ஓட்டியிருக்கோம் சைக்கிளை. 17 மணி நேரம் பைபாஸ்லேயே உட்காந்து ஓட்டியிருக்கோம் நம்ம. வாழ்க்கையிலே இதாங்க, ரொம்ப நேரம் சைக்கிள் ஓட்டியிருக்கேன். நம்ம ஊர் வந்தாச்சு, அதாங்க நம்ம ஊருக்கு வந்தாச்சு. இனி நம்ம இதுங்க துரத்தாதுடா, துரத்துவோம். ஏய் ஏய், அங்கே தான் துரத்தும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம காலையில் இந்த வழியில் தான் போனோம், இப்போ அப்படியே யூட்டர்ன் பட்டு அப்படியே வந்துட்டோம் பாருங்கள். இந்த வழியில் வந்துட்டோம். எப்படி வாங்க, 17 மணி நேரம் ஜேர்னி. இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா 10:49 ஆகுது. அவ்வளோதாங்க, இதான் நம்ம ஊர் டான்ஸ், நாய் டான்ஸ். போய் மாரியம் கோயில் முன்னாடி போய் எட் பண்ணிடலாம் நம்ம வீடியோவை. இந்த வீடியோவை வந்து ஒரு பாட் பாட்டாக தான் போட்டிருப்பேன். இந்த பிடிச்சிருக்க நம்பர் அந்த இந்த நம்ம ப்ளேலிஸ்ட்டு பிடிச்சிருந்ததுனா எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிடுங்க. நம்ம சேனலில் இந்த மாதிரி ஒரு வீடியோ இப்போ தான் பார்த்துருக்கீங்க. இதாங்க நம்ம தண்ணி குடிக்கிற ஏரியா. நம்ம ஊரை வந்து தரமாக லாக் பண்ணலாம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஃபோன் கிடைக்கிட்டோம். பண்ணலாம் ஒரு 2-3 வருஷத்துக்கு அப்புறம் பண்ணலாம். இங்கே தேர்லாம் இருக்குது இந்த இடத்துல. அவ்வளோதாங்க, விநாயகருக்கு ஒரு தேங்க்ஸு, ஏன்னா விநாயகர் இல்லையா நம்ம இல்லை. சரி, இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கலாம்.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இந்த இந்த இடத்துல எண்ட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அவங்க தெரிஞ்சிருக்கலாம், ஷேர் பண்ணி அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. நம்ம காலையில் ஓம்பது எப்படி இருந்தால் இப்போ எப்படி இருக்கோம் பாருங்கள், நிறைய மாற்றம் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 17 மணி நேரம் ஜேர்னி, 17 மணி நேரம் பைபாஸ்லேயே நம்ம அழுத்திட்டு காலெல்லாம் சரியான வழி. இங்கே பாருங்கள் கை பாருங்களேன், அவ்வளோ கருப்பாக இருக்குன்னு. சரி, நம்ம ரெண்டு சைக்கிள் ஒன்றுமே பண்ணல, தொந்தரவு பண்ணல, நல்லபடியாக ஓட்டிச்சு. நம்ம அப்படியே அடுத்த சந்திப்போம், அடுத்த நல்ல தரமான கண்டனில் சந்திக்கலாம். அடுத்த இடத்துல சந்திப்போம். டாட்டா பாபாய். வரும் பாய் சொல்லிடு பாய். அடுத்த சந்திப்போம். அவ்வளோதான் அவர் இந்த வீடியோ இந்த இடத்துல என் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சா தெரிஞ்சுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி அவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மலம்புராயோட எபிசோட் 6. இதோட நம்ம மலம்புரா ரைட் 2023 பிளேலிஸ்ட் வந்து இதோட ஸ்டாப் ஆயிரும். அதுக்கப்புறம் வந்துன்னா அடுத்த ரைடு வந்து இதோட டபுள் ட்ரிபிள் மடங்காக போயிடலாம். அதெல்லாம் நம்ம அடுத்த கண்டரில் பார்ப்பீங்க. நம்ம இன்னைக்கோட வீடியோ முடிஞ்சு, இதோட வீடியோ முடிஞ்சு, இனிமேல் வீடியோ ஷூட் பண்ணோம். ஸ்கூல் திறந்துச்சுலாம் ஷூட் பண்ண முடியாது, பார்க்கலாங்க. அடுத்து போனால் நீ பெரிய ரைடு தான் போவோம். அதெல்லாம் நம்ம அடுத்த வீடியோ பார்ப்போம். நீ வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 மாதத்துக்கு அப்புறம் தான் வரும்னு நினைக்கிறேன், ஏன்னா வீடியோ ஷூட் பண்ணல. நீ டேட் வந்து பார்த்தீங்கன்னா 29 பக்ரீத்து. எல்லாத்துக்கும் ஹாப்பி பக்ரீத்துங்க. இன்றைக்கி வந்து கரெக்டாக இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா 1 மணி ஆகுது. நம்ம வீடியோ வந்து எடிட் பண்ணி போஸ்ட் பண்ணுறக்குள்ளே ஒரு 5 மணி ஆயிரும். அதெல்லாம் 5 மணிக்கு விலாக் வந்துடும். சரிங்க, நம்ம அடுத்த அடுத்த கண்டென்ட்ல பார்க்கலாம். டாட்டா பாபாய். சப்ஸ்கிரைப் ரொம்ப முக்கியம். இப்படியே 400 கொண்டு வச்சுருங்க. சரி, அடுத்த சந்திப்போம். டாட்டா பாபாய்.